ఉపవీతి నముద్భవంద్రవంతం ప్రజగత్పుణ్యపరం త్రదండహస్తం శరణాగత స్వార్థవాహమేడే శిఖజాశేఖరిణం పతిం యతీనాం అస్మన్ గురు పరంపరాయ నమః. இத பரியந்தம் இந்த சாதனாத்தியாயம் ஆகிற மூன்றாவது அத்தியாயத்துல மூன்று பாதங்கள் முடிஞ்சிடுச்சு. முதல் பாதத்துல வைராக்கியம், வைராக்கிய பாதம் பேரு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் சொல்லப்பட்டது. நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள் இருக்கிறதுனால தோஷகிரஸ்தமான விஷயங்களை ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டாக்கா அது திருப்பி நம்மள சம்சார குழியிலேயே தள்ளிடும். அதனால நமக்கு அது தேவையில்லை. அதனாலதான் காமிய விஷயங்கள்லாம் ஈடுபடவே கூடாது அப்படின்னு சம்பிரதாயத்தை சொல்றேன். அடுத்தது உபயலிங்க பாதம். எது நமக்கு தேவை, எதுல ஆசை இருக்கணும்னாக்க எம்பெருமான இடத்திலேயே ஆசை இருக்கணும். எம்பெருமான இடத்திலேயே ஆசை இருந்ததுன்னாக்க நமக்கு எந்த ஒரு துக்கமும் வராது. நான் நீர் நமது என்றவே வேர் முதல் மாய்த்து இறசையர்மணி இருக்கு அதனே நிறையில்லே அப்படின்னுட்டு ஆழ்வார் சாதிச்சார். நீர் அப்படின்றதுனால அகங்காரமும் நுமுதுங்கிறதுனால மமகாரமும் இந்த ரெண்டுத்தையும் வேர் முதல் மாய்த்து முழுக்க முழுக்க அறுத்து எரிஞ்சிருங்கோ. அதனால அப்படி எரிஞ்சிடனாக்க இறை சேர்மின் உடனே மாலை சேவிச்சுள்ளோம். அதனே நிறைய இல்லை, அதற்கு சமயம் எதுவும் கிடையாது. அதனால சமமே இல்லைன்னா மேலே அதான் இருக்கான்னா. அதனால எம்பெருமான தோற்று நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது எதுவும் கிடையாது. கொல்லக்குறைவிடன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிற நம்மாழ்வார். எவ்வளவு எடுத்தாலும் சரி பூர்ணமா இருக்கணும் அவன். அதனால கொல்லக்குறைவிடன் அது மட்டுமில்ல, சில பேருக்கு எல்லாம் இருக்கும் ஆனா அவளுக்கு கொடுக்க மனசே வராது. ஆனா இவனும் அப்படி இல்லை, வேண்டிட்டெல்லாம் தரும், எதை எதை நம்ம கேட்கிறோமோ அது அத்தனையும் கொடுக்கக்கூடியவன். நேற்றுதான் அங்கடிய விஜயாபிச்ச இந்த விஷயத்த பழமத உபபத்தை பழம் அப்படின்னு தான் சொன்னார் சூத்திரக்காரர். அவனிடமிருந்துதான் பழம் உண்டாகிறது. பலன்னா அது மோட்ச பலன் அல்லது சொர்க்க பலன் அல்லது இந்த மாதிரி விஷய சுகம் இதெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம், அனைத்து பலன்களையும் கொடுக்கிறவன் எம்பெருமான் தான். வேண்டிட்டெல்லாம் தரும் கூட ஒரு வார்த்தை கோதில் அப்படின்னு. கோது அப்படின்னா தோஷம், இல் அப்படின்னா தோஷமற்றது. தோஷமற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவன். மீதி தேவதைகள்லாம் கொடுக்கறதுனா சுத்திரமான தேவதைகள் சுத்திரமான பலத்தையே கொடுப்போம். ஆனால் இந்த எம்பெருமான் இருக்கானே அவன் எப்பொழுதும் சுத்தமானவன், திவ்யாத்ம சுரூபத்தை உடையவன், திவ்ய கல்யாண குணங்களை உடையவன். அதனால தோஷமற்றதையே நமக்கு தருவான். ஆகையினால் அவனையே நாம சேவிக்கணும். அதுவும் பூர்ணமா இருக்கிறவங்கிட்ட எல்லாம் இருக்கு. அதனால உதாரண ஆண்டவன் சாதிச்சாகும் ஷமட்டம் பெரியாண்டவன் ஊ அப்படின்னா பிராட்டி, அவளை தாரமாக உடையவன். அதனால அவன் உதாரணம் ஆயிட்டான், மகோதாரணம் ஆயிட்டான், மகாவதான்யன் ஆயிட்டான், பெரும் வள்ளலாம் ஆயிட்டான். பிராட்டியோட சேர்ந்ததுனால அவனுக்கு ஔதாரியம் அப்படி வந்துருத்தான் உதாரன் அப்படின்னு ஆண்டவன் சாதிப்பாரு. அதனால இந்த ஔதாரியம் அவனுக்கு நிறைஞ்சு இருக்கிறதுனால அவனையே நினையுங்கோ. அதனால அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அங்க சாதிச்சார். இரண்டாவது பாதத்துல மூணாவது பாதத்துல அவன் விஷயமான உபாசனங்களை சாதிச்சார். அந்த உபாசனங்கள்ல திருக்கல்யாண குணங்களுடைய அளவுதான் உபாசனங்களுடைய சுரூபமே. ஒவ்வொரு உபாசனத்தை எடுத்துட்டோம்னாக்க அதுல பல திருக்கல்யாண குணங்கள். ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க எவ்வளவு ஆனந்தம் வரும். அது அது சந்தோஷத்துல ஒன்று பண்ணக்கூடியது. அது உங்களுக்கும் இருக்கும், அடியனுக்கும் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா பகவத் விஷயத்துல புத்தி போச்சுனாக்க எவ்வளவு நேரம் அதுல நம்ம ஆழ்ந்து இருக்குமோ அவ்வளவு தூரம் மனசு நிம்மதிய கொடுக்கறது. அது கோயில்ல பெருமாளை சேவிச்சாலும் சரி, பெருமாள் விஷயத்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, வாசிட்டு இருந்தாலும் சரி, பார்த்துட்டு இருந்தாலும் சரி, என்னமோ அது ஆனந்தத்தை கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரி இது இருக்கும். அதனால இந்த உபாசனங்கள் எல்லாம் பத்தி சொல்லி முடிச்சுட்டார்.
இப்போ நாலாவது பாதம், இதுக்கு அங்கபாதம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த அங்கபாதத்துல பிரம்ம வித்யக்கு வேண்டிய அங்கங்கள்லாம் சொல்லப்படுறது. முதல் அங்கம் எது அப்படின்னாக்க கர்மாக்கள் தான், அதாவது அனபிசம்மித பலன்களான கர்மாக்கள், அதாவது பலன்களை எதிர்பார்க்காத கர்மாக்கள். பலத்தை எதிர்பார்க்க கூடாது, நைஷ்காமியம். ஏற்கனவே சொன்னோம், காமிய விஷயமே நமக்கு புத்தி வரக்கூடாது, எல்லாம் பகவத் அர்ப்பணமா இருக்கணும். பெருமாளே சொல்லிட்டு போயிட்டார், நீ எதை ஹோமம் பண்றையோ, எதை சாப்பிடுறையோ, அல்லது எதை பண்றையோ, லௌகீக கர்மாவோ வைதிக கர்மாவோ, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பிச்சுடு. யஜ்ஜிகோஷி யக்கரோஷி அதெல்லாம் சொல்லிட்டேன், ஸ்நாசி, அதனால எல்லாமே எனக்கு அர்ப்பிச்சுடு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பிச்சுடுன்னா பெருமாள் சொல்ற, தனக்கு அர்ப்பிச்சிடணும், அவனுக்கு அர்ப்பிச்சிடும்னா போறோம், எனக்குன்னு எதுவும் வச்சுக்க கூடாது. மமநாத எதஸ்தியோஸ்கம் சகலம் வித்தி தவைவ மாதவ அப்படிங்கிற ஆளந்தார். அதனால எனக்குன்னு என்ன இருக்கு, இங்க எது இருக்குதோ அது அத்தனையும் உன்னுடையது தானே, அது எல்லாம் உன்னுடையதுன்னு இருக்கு, நான் போய் என்னத்தை நான் சமர்ப்பிப்பேன், நானும் எல்லாம் ஒன்றுதான், நீ கொடுத்தது, நீ கொடுத்த இந்த ஆத்மஸ்வரூபம், நீ கொடுத்த ஞானம், நீ கொடுத்த உடம்பு, அப்படின்லாம் எல்லாமே உண்டுதானே, உன்னுடையதா இருக்கிற சமயத்துல நான் என்னத்தை நான் சமர்ப்பிக்க முடியும். ஆகையினால இது கர்மாக்கள் எதை பண்றவோ அதை அவனுக்கு சமர்ப்பிக்கணும். அதனால காமம் இல்லாம, ஆசை இல்லாமல், இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும்னு ஆசை இல்லாம பண்ணக்கூடிய கர்மாக்கள். அதனாலதான் பிரகதாரண்யோபனிஷத் சொல்லி கொடுக்கிறது, பிராமணாக விவிதிரந்தி, பிராமணர்கள்லாம் அதாவது பிரம்மத்துக்கள்லாம் உபாசனம் பண்ற, எதை கொண்டு, யஜ்ஞேன தானேன தபசா அநாசிகேன, யஜ்ஞேன யாகம் முதல்ந்து கர்மாவசூர் எடுத்து, அடுத்தது தானம், அதுக்கப்புறம் தபஸ், அதுக்கப்புறம் அநாசகம். அநாசகம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ற, ஒண்ணு உபவாசம்னு ஒண்ணு சொல்ற. அசனம்னா சாப்பிடுறது, அநாசகம்னா சாப்பிடாம இருக்கிறது, உபவாசம். அல்லது பலத்தை எதிர்பார்க்காத யஜ்ஞம், பலத்தை எதிர்பார்க்காத தானம், பலத்தை எதிர்பார்க்காத தபஸ், அப்படியே அர்த்தம் படிக்கணும். அதனால அந்த மாதிரி அனபிசம்மிதமான கர்மாக்கள், பலத்தை எதிர்பார்க்காத கர்மாக்கள், தானம் எல்லாமே அதில் அடங்கி விடுறது. இவைகள் அனைத்தையும் கொண்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பெருமாளை உபாசிக்கணும்னு அங்க சொல்லியிருக்கோம். அதனால கர்மாதான் பிரதானமான அங்கம், அந்த கர்மா இல்லாம ஒரு அங்கமே கிடையாது, வித்தியே இல்லை. அவன் அதுக்கு இன்னொன்னு அழகா சொல்ல போற, சூத்திரக்காரர் எவ்வளவு ஜாக்கிரதையா பிரயோகம் பண்றன்னா, கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு சன்னியாசி இருக்கு யதீஸ்வரர், அந்த சன்னியாசிக்கு கர்மாவே கிடையாது, அவர் என்ன யாகமா பண்ண போற, அக்னி சம்பந்தம் அவளுக்கு கிடையாது. அத மாதிரி ஒரு பிரம்மச்சாரி இருக்கான், பிரம்மச்சாரிக்கு அக்னி சம்பந்தம் கிடையாது. அக்னின்னா என்னன்னு தெரியும், உங்க பொதுவா இந்த ஒரு ஹோமம் பண்ற வேண்ட மாத்துல அந்த அக்னி இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு விவாகம் ஆன உடனே தன்னுடைய கிரகிணியோட சேர்ந்துட்டு ஆகிதாக்னியா மாறணும், ஆதானம் பண்ணிக்கணும் சிரமமாக, ஆதானம் பண்ணிட்டு ஆகிதாக்னியா மாறினானோ அந்த அக்னி, அந்த அக்னி இருந்தாதான் இவனுக்கு ஒரு யாகங்கள் எல்லாம் பண்ண முடியும். வெறும் நெருப்ப வச்சுன்னு பண்ணிட முடியாது, ஆத்துல இருக்கிற அக்னி வச்சுன்னு பண்ணிட முடியாது. அதனால நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம், பொதுவா எப்படி பண்ணணும்னாக்க அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு, நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அதை பண்ணணும். அதனால அந்த மாதிரி அக்னியானது பிரம்மச்சாரிக்கும் கிடையாது, யதீஸ்வராளுக்கும் கிடையாது, சன்னியாதிகளுக்கும் கிடையாது. இப்ப இவாளுக்குலாம் இல்லையாச்சே, அவள்லாம் என்ன பண்றதுன்னு கேள்வி வந்துடும். அதனாலதான் பின்னாடி சொல்ல போற இந்த பாதத்திலேயே, அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மங்கள், அந்தந்த வர்ணம் அந்தந்த ஆசிரமம், பிராமணன் அவனுடைய வர்ணம் பிராமண வர்ணம், க்ஷத்திரிய வர்ணம், வைஷ்ய வர்ணம், இந்த மாதிரி இந்த மூணு பேருக்கும் அவளுடைய வர்ணங்களுக்கு அனுகுணமான தர்மங்கள் தர்மாக்கள் அனுஷ்டிக்கணும். அந்த மாதிரி அந்தந்த ஆசிரமம்,
நாலு ஆசிரமங்கள் எல்லாம் சொல்ல போற இருப்போம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், அந்த மாதிரி சன்னியாசி, இந்த மாதிரி பரிவராஜ காலம் சொல்றோம். இந்த நாலு விதமான ஆசிரமங்கள், அந்த நாலு விதமான ஆசிரமங்களுக்கும் அவாவ தர்மம் இருக்கும் இல்லையோ. பரிவராஜ காலுக்கும் பிரம்மச்சாரிக்கும் நிறைய அனுஷ்டானங்கள், ஏன்னா அவளுக்குதான் ரொம்ப சுத்தி சொல்றது. அதனால அவ ரெண்டு பேருக்கும் ரொம்ப அதிகமான தர்மங்கள்லாம் இருக்கு. அதனால அவளுடைய தர்மங்களை அனுஷ்டிச்சு பண்ணணும். அதனால இந்த வானப்பஸ்தனம் சன்னியாசியும் தபஸ் பண்ணணும். அதே கிரகஸ்தன் என்ன பண்ணணும், தன்னுடைய கிரகணியோட சேர்ந்துட்டு யாகாதிகள் பண்ணி பிரமாளை ஆராதிக்கணும், உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறோம். என்ன மாதிரி ஒரு பத்ததிகளை நம்ம விரிவா ஏற்பாடு பண்றோம்? திருகுண தேசிகன் முதலான மகான்கள்லாம் ஆன்மீகம் அனுகிரகிச்சிருக்கார். காலத்தால பிராம முகூர்த்தத்துல எழுந்துட்டோம்னாக்க ராத்திரி 9 மணிக்கு படுத்துட்டோம். அதுக்கு யோகம்னு பேரு. இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்றத பார்க்கச்ச நமக்கு அவகாசமே இருக்காது. அந்த மாதிரி என்ன கரெக்டா இருக்கும். இப்ப என்ன ஒரு காரியம் பண்றது கிடையாது. காலத்தால இருந்தா 10 காயத்து 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துக்கிறோம், வாக்கிங் போயிடுறோம், திருத்தம் ஆடுறோம், வேட்டியை உடுத்திக்கிறோம், தரமாட்டுக்கிறோம், சந்தியாவனம் பண்றோம், மத்தியானம் பண்றோம், 10 நிமிஷம் பிரமாள் ஆராதனம், தீர்த்தம் எடுத்துக்கிறோம், எத்தையோ சாப்பிட்டு வேலைன்னு போயிடுறோம். ஆனால் அந்த காலத்துல அது மாதிரி இல்லை. அவ பாட்டுக்கு லோகக்ஷேமார்த்தம் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சுவாமி காரியம் ஸ்வகாரியம் சே அப்படின்னு அத மாதிரி. அதனால வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு. அந்த வர்ணாசிரம தர்மங்கள் அனைத்தும் இந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக இருக்கின்றன. அதனால கர்மாக்களை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். குருவண்ணேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதம் சமாக இங்க சொல்ல போற இருக்கும். குருவண்ணேவேக கர்மாணி ஈசாசிவபுரம் சொல்றது, இங்க நாம இருக்கிற பரியந்தம் கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். ஜிஜீவிஷே ஜீவிக்கணும்னு ஆசை பண்ணணுமா, நம்ம கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம நாவல் பார்க்கும் வாசுதேவாச்சார் இருக்காரு, அவருடைய பிதாமகர் யாகம் பண்ணினவர். அந்த சுவாமி வந்து சதாபிஷேக ஆச்சு. அந்த மகானுக்கு 80-85 வயசு ஆச்சு, 84 அனுபவம். அப்ப அவருடைய தேவிகள் பரம பிடிச்சிட்டா சுமங்கலியா போய் சேர்ந்தாவும். அப்போ ரெண்டு விதமா அழுதேறோம் சுவாமி, என் கர்மாக்கள்லாம் போயிடுத்தே, இனிமேல் ஒண்ணு நான் பண்ண முடியாதே அப்படின்னு அழுதேறோம். ரெண்டாவது வைதிக அக்னி அவளுக்கு போயிடுச்சு. வைதிக அக்னின்னா இவர் கல்யாணம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் ஆரம்பிச்சாரு, ஆயுத அக்னியா ஆதானம் பண்ணிட்டு அந்த அக்னியை அத்தனை வருஷம் காப்பாத்தின்னு வந்தார். யாரு முதல்ல போறாலும் அவளுக்கு அந்த அக்னி போயிடும். அவளுக்கு போயிடுச்சு, சுமங்கலையா இருந்தா அவளுக்கு அந்த அக்னி போயிடுச்சு. அப்ப சுவாமி வந்து சதிச்சேரம், அவர் கர்மயோகின்னே சொல்லுவா. ஐயா வகுத்து சுவாமிய ஞான யோகின்னும் அந்த மகான கர்ம யோகின்னும் சொல்லுவார். ரெண்டு மகான்களும் சூரிய சந்திரன் மாதிரி அப்படின்னு அப்பேற்பட்ட பெரிய உத்தமமான மகான். அந்த சுவாமி அது மாதிரி கஷ்டப்பட்டுண்டார். ஜிஜீவிஷே சகம் சமாக, 100 வருஷம் வாழணும். 100 வருஷம் வாழற சமயத்துல எப்பொழுதும் எம்பெருமான் சம்பந்தமாகவே கர்மாவை அனுஷ்டிச்சுட்டு உபாசனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால கர்மாக்கள் இல்லாம கூடாது. கர்மாக்கள் தான் முக்கியமான அங்கமா இருக்கும் இந்த பிரம்ம வித்தியைக்கு. அதுல ஒரு கேள்வி வந்துடும், எப்படி இந்த கர்மா அப்படி பண்ண முடியும்னா, நமக்கு கர்மான்றது பகவத்கீதையில சொல்லச்சே, 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம்லாம் சொல்லச்சே, கர்மா இருக்கு பாருங்கோ அது என்ன பண்றதுன்னா, பிறந்த அன்னியிலேருந்து நமக்கு மகா பிரஸ்தானம் வர்ற பர்யந்தம் ஏதாவது நம்ம பண்ணிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கிற குழந்தை அழகு, கை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, இந்த மாதிரி அது கர்மா ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் படிப்படியா ஏதோ கர்மா தான் பண்றது. கர்மா இல்லாம நாம இருக்கிறதே கிடையாது. ஆகையினால இந்த கர்மான்றது நம்ம கூட பிறந்தது, அதனால அது சுலபமா வர ஆரம்பிக்கும். எந்த காரியமும் முதல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம், தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, படிப்படியா அது பண்ணிட்டே இருக்கும், நல்லா நமக்கு ஸ்பஷ்டமா வந்துடும் எந்த காரியம்.
அபியாசம் வந்துடும். அதனாலதான் திடீர்னு ஞான யோகத்துல உள்ள போகக்கூடாது, ஞான யோகத்துல நேரம் உள்ள போயிடக்கூடாது. கர்மயோகத்தை முடிச்சு அதிலிருந்து ஞான யோகத்துல உள்ள பிரவர்த்திக்கணும். இல்ல இல்ல என்னால முடியும், ஞான யோகம் நான் பண்ணுவேன்னு போனான்னாக்க அத பெருமாள் கண்டிக்கிறார் மூணாம் அத்தியாயத்துல. இது ரொம்ப தப்பு. மிச்சாச்சாரச உச்சதே அப்படின்றது பொய்யான ஆச்சாரம். திடீர்னு ஞான யோகம் வராது, திடீர்னு ஞான யோகம் உடனே வந்துடாது. ஞான யோகத்துக்கு வேண்டியது என்னன்னாக்க இந்திரிய நிகிரகம். நம்ம பொதுவா நம்ம குழந்தைகள் நம்ம என்ன சொன்னோம், பிறந்த குழந்தை உடம்பு அசைக்கிறது சின்ன சின்ன, எதுக்கு அது அசைஞ்சது, எதுக்கு அழகுது, பசி தூக்கம் இந்த ரெண்டு காரியத்து போதுற உண்டிதான் குழந்தை அழகுது. அதுக்கு தேவை எதுவோ அதுக்கு அழகுது, அதுக்கு என்ன நடக்கிறது ஒண்ணும் தெரியாது. அப்புறம் போக போக போகதான் ஒரு வயசு ஆயிடுச்சு, ஒன்றரை வயசு ஆயிடுச்சுனாக்க எங்கேயா வெளில போனா தானும் போனோம்னு ஆசைப்படும், பொம்மையை பார்த்தா. இது மாதிரி படிப்படியா ஆசை ஆசை ஆசைன்னு வருது. ஒரு காலகட்டம் இந்த அனுபவிச்சுட்டே வர்ற சமயத்துல நமக்கு என்ன ஆகும்னா நமக்கே ஒரு விரக்தி உண்டாகும். என்ன பெரிய லௌகிகம், என்ன பெரிய இது, இவ குடும்பத்துல ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான், வெறி பிடிச்சு அவ்வளவுதான் பண்ணிப்பேன்னா, அவ்வளவு அவனுதான் பண்ணிப்பேன்னா, நம்மளவாதான் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. அவகிட்ட நான் பேசுறேன், நீ ஆசைப்பட்டு காதலிச்சு அப்படின்னு ஆரம்பிச்சேன், அது பேர் காதலாவது கத்திரிக்கை ஆகாது அப்படின்னா. காரணம் என்ன, நமக்கு கிடைக்கிற பரியந்தம் தான் அது இன்னும் பொக்கிழ மாதிரி தெரியறது. கிடைக்க முடிஞ்சிருந்தாக்க இதுல என்ன பெரிய, இதுக்கு போயா நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு நமக்கு தோணிடுறது. இந்த வைராக்கியம் இருக்கே ஒவ்வொரு இது வந்து உதாரணத்துக்கு தான், ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிதான் நமக்கு இருக்கு. எங்க பிரின்சிபால் சுவாமி சுவாதி பேர் பாடசாலையில சங்கராந்தி சங்கராந்தின்னு சொன்னீங்க சொன்ன, நான் ஊருக்கு போனேன், அவர் இங்கே இரண்டா அப்படின்னு சொன்னார். அப்படியே போல நான் ஊர் எங்க அம்மா பாக்கணும், அம்மா பண்ற சக்கர பொங்கல் சாப்பிடணுமா அப்படி இல்லாம கேட்டார். இப்போ வந்த உடனே எவ்வளவு சாப்பிட்டேன், சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் நினைச்சுட்டு இருப்போம், சாப்பிடுச்ச நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியும், ஒருபடி சாப்பிடணும் நினைச்சா கூட சரி ஒரு ரெண்டுதான் சாப்பிட முடியாது. அதனால எதுவுமே கிடைக்கிற பரியந்தம் தான், அதன் பிறகு ஒரு வைராக்கியம் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும். அதனால கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறது சுலபம் சொல்ற, கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறது சுலபம், அது படிப்படியா தான் நமக்கு வரும். படிப்படியா வந்ததுன்னாக்கா வைராக்கியம் உண்டாயிடும். வைராக்கியம் வந்துருச்சுன்னா போறோம் ஞான யோகத்துல தானா போகலாம் இந்திரியங்கள்லாம். இப்ப அதெல்லாம் சொல்ல போற. அதனால முதல்ல கர்மயோகியா இருந்தோம், கர்மாக்கள் தான் பிரம்ம வித்தியைக்கு அங்கம் முதல்ந்து. அது முடிஞ்சது என்ன, கொஞ்சம் மேல போவோம். மேல போனா அந்த கர்மாக்கள் எனக்கு கர்மா சரி, சன்னியாசிக்கு யதீஸ்வராளுக்கு என்னது அப்படின்னா அவளுடைய தர்மம், அவளுடைய வர்ணாசிரம தர்மம் என்னவோ அதை பண்ணட்டும். அவ ஆசிரம தர்மம் அவ ஆசிரமம், யதீஸ்வரால் சன்னியாசாசிரமம் இருக்க அவ தர்மத்தை அவ அனுஷ்டிக்கட்டும். அல்லது நைட்டிக பிரம்மச்சாரி ஒருத்தர் இருக்கேன்ற அவருக்கு என்ன தர்மமோ அதை பண்ணட்டும். இப்படி ஒரு கிரமம் சொல்லின்னு போற. அதனால இந்த பாதத்துல முக்கியமா சொல்லப்படுறதுன்னா என்னது அப்படின்னு கேட்டோம்னா அங்கங்கள் தான் சொல்லப்படுறது. அதுல இந்திரிய நிக்கிறோம் புலனடக்கம், பாக்கியேந்திரியம் ஞானேந்திரியம் அப்புறம் அந்தரேந்திரியம், பாக்கியேந்திரியம் அந்தரேந்திரியம். ஏன்னா அந்தரேந்திரியம்னா மனசு, பாக்கியேந்திரியங்கள்னா கண்ணால பாக்குறது காதால இது பண்றது இதெல்லாம் விஜகாதி யதா காமான் அப்படின்னுட்டு சிதர்மான் பார்த்த மனோகத்தான் அப்படின்ட்டு பெருமாள் சொல்ற ரெண்டாம் அத்தியாயத்துல சிதப்பிரஜனை பத்தி சொல்லச்சேன் நிறைய சொல்ற பெருமாள். அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு இதெல்லாம் வரக்கூடாது. நீங்க எத்த பார்த்தாலும் என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் பெரிய இதுவா, பெரிய சுகமா அப்படின்னு தோணணும். அதனால இந்திரிய நிக்கிரகம் முக்கியமானது, அந்த புலனடக்கம் வேணும். சமதமா உபயத்தியாது அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அழகழகா கேள்வி கேட்குண்டு. இதெல்லாம் தான் நம்ம ஆச்சாரியாருடைய ஸ்ரீசக்திகள். பாஷ்யகார பிது சதகுணம் புத்திரக அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, சூத்திரகாரர் கோடிட்டு காமிக்கிறார், பாஷ்யகாரர் கொஞ்சம் விவரிச்சு காமிக்கிறார்,
பாஷராகவே திருவள்ளத்தை அறிஞர் வராச்சு சுவாமி தேசிகன். அவ 16 அடி பாய்வர் தாய் 4 அடினாக்கா இது 8 அடினா 16 அடி பாய்வழிய குட்டி தேசிகன் அத்தனை சாதிப்பார் அதிகாரம் சார் அப்படின்னு ஒரு சக்தி பெற்ற. அதனால இந்திரிய நிக்கிறத பத்தி தான் அதிக சொல்வாரு. அதை கேள்வி கேட்டு அதற்கெல்லாம் சமாதானம் சாதிப்பார். அதே மாதிரி யாருக்கு அதிகாரம் உண்டு? இப்ப ஒரு விஷயம் பாருங்க, இப்பதான் சொன்னோம் நாவல் பார்க்க யஜ்வாசுவாமி எழுந்த அவருடைய தேவிகள் வந்து பரமபுஷ்டா சுமங்கலியா போயிட்டா. அப்படி போயிட்டாக்கா அவர் வந்து விதுரர் ஆயிடுற, விதுரர் விதுரர் இல்ல 4வது தக்காரம் விதுரர் அப்படின்னாக்கா ஆண்டியா இல்லாம இருக்கிறவர். கல்யாணம் ஆகி அவ சுமங்கலியா போயிட்டான்னாக்கா அப்படி ஆம்பியா இல்லன்னா அனாசிரமி அப்படின்னு அர்த்தம். ஆசிரமம் இல்லாதவர், ஆசிரமம் இல்ல, அவர் கிரகஸ்தரம் இல்ல. இப்போ ஒரு கிரகிணியோட சேர்ந்துட்டு கர்மாக்கள் அனுஷ்டிச்சாதான் அவர் கிரகஸ்தர். வெறும பஞ்சகத்தை வச்சுட்டு ரெண்டு பூனை போட்டுட்டாக்கா அவ வந்து கிரகஸ்தர்னு சொல்லிடக்கூடாது. அவ கிரகஸ்தர் இல்ல. என்னவா இருக்கணும்னாக்கா கிரகிணியோட சேர்ந்துட்டு தர்மங்கள் அனுஷ்டிக்கணும், அனாசிரமி. அதுதான் பீஷ்மாச்சாரிய பத்தினா விசாரம் வரப்போறது. பீஷ்மாச்சாரியர் எல்லாரும் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிக 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 தவறு. பீஷ்மாச்சாரியர் பிரம்மச்சாரி கிடையாது, அவர் கிரகஸ்தர். ஏன்னா அதுக்கு பிரமாணம் தான் சொல்ல போறார் உத்தமர் சுவாமி. உத்தமர் சுவாமி நிறைய உதாரணம் காமிக்கிற பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல ஸ்ரீபாஷ வியாக்கியானத்துல அழகா சாதிச்சிருக்கார், அழகா சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி வந்து பீஷ்மாச்சாரிய கிரகஸ்தர் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால பீஷ்ம அது மாதிரி அவர் வந்து கிரகஸ்தரா இருக்க, ஆனா தேவிகளோட சேர்ந்து என்னென்ன தர்மங்கள் அனுஷ்டிக்கணுமோ அதெல்லாம் அவர் பண்ணல. அக்னியை வளர்த்தார், அவர் யாகம் எல்லாம் பண்றார், ஆனா கிரகஸ்த தர்மம் எதுவோ அதை அவர் பண்ணல. பின்னாடி வரப்போறது. அதனால அவருக்கு வந்து பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா? சமர்த்தர்னு ஒருத்தர் ஆங்கில மாதிரி பிரகஸ்பதி இருக்காரே அவருடைய தம்பி, அவரே எல்லாரும் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருப்பா கிடையாது. ஏன்னா அவர் சமாவர்த்தர். அதனால பிரம்மச்சாரி அவர் வந்து என்னன்னாக்க கல்யாணாச்சு, ஆனால் அவருடைய ஆண்டியா பிள்ளை எல்லாமே அவ தமயம் புடிங்கிட்டார், யாருமே இல்லை அவருக்கு. ஆனா அவருக்கு வந்து அவ பெரிய பிரம்மவித்தாக புராணங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கு. இத மாதிரி இருக்கிறவா. அதே மாதிரி சில பேர்லாம் விரதம் பண்ணிடுவா, விரதம் பண்ணிண்டா கூட இது வராது, என்னது கல்யாணம் ஆகாது. விரதம் பண்ணிட்டு கல்யாணம் ஆகாம சில பேர் இருப்பார். இவெல்லாம் அனாசிரமிகள்னு பேர். அவளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்றத பத்தி இங்க விசாரம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் பண்ற, நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன்னு ஒத்தன் சங்கல்பிச்சுருவான், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருப்பேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கடைசி பிறந்த பிரம்ம. இதை வந்து இப்ப நிறைய பேர் கல்யாணம் ஆகாம நான் பிரம்மச்சாரியாவே இருப்பா, அது மாதிரி இல்ல. பெருமாள்கிட்ட சங்கல்பிச்சுட்டு விரதத்தை இது பண்ணணும். அவளுக்குலாம் ஊர்த்வரேதஸ் அப்படின்னு சொல்லுவார். ஊர்த்வரேதஸ்னாக்க அவ வந்து ஸ்திரீகள்கிட்ட போகக்கூடாது, மனதினாலையும் நினைக்க கூடாது. அதனால அவளுடைய வீரியம் எல்லாம் இருக்கு பாருங்க, அது வெளியிலேயே வராம அடக்கி இருக்கணும் அவ. அந்த மாதிரி இருக்கிறவ. ஆனால் நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன்னு சொல்லிட்டோ அவன் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் மாறிட்டான், ஏடாகுடமா ஸ்திரீகள்கிட்ட சேர்ந்துடுறான். அந்த மாதிரி ஒரு சன்னியாசி சன்னியாசாசனம் வாங்கிட்டு வாங்கிட்டுடுறார், வாங்கிட்டு அவர் திரும்பி வந்துடுறார். அது மாதிரி வானப்பிரஸ்தம், வானப்பிரஸ்தம்னா என்ன அர்த்தம்? நான் வனத்திலேயே இருப்பேன் அப்படின்னு இருப்பார். அவர் வனத்திலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு கிரகணியோட வனத்துல போய் இருக்கணும், பட்சியில பயந்துட்டு வனத்தை விட்டுட்டு இங்க திருப்பி வந்துட்டே இருந்துச்சுக்கோங்களேன். இந்த நம்ம கிராமத்து உள்ள வந்துட்டே இது நகரத்து உள்ள வந்துட்டேருனாக்கா அவளுக்கெல்லாம் இதுவே கூடாது. பிரம்ம வித்தியர்களுக்கு அதிகாரம் உள்ளவள்னா பதிதாள்னு பேரவள்னா
பதிதார்னு பேரு. அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் அவளுக்கெல்லாம் பிராயஷ்டித்தமே கிடையாது. அதனால அவளுக்கெல்லாம் இந்த பிரம்ம வித்தியில அதிகாரமே கிடையாது அப்படின்னுட்டு இங்க சாச்சிருக்க. இதுல வந்து இறங்கவே கூடாது, சன்னியாசி கிரகஸ்தனா மாறக்கூடாது, வானப்பிரஸ்தன் காட்டு வனத்தை விட்டு வரக்கூடாது. இப்படிலாம் வந்து பண்ணாக்க பதிதாள்னு பேர வாழ்க்கை. நமக்கே நம்மள எல்லாரும் உயிர் அலுவலிக்கும், காத்தாளங்கள ஒழுங்கா குளிக்காம வெறும உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, அவ அப்ப வெய்யுவான். ஏன்னா ஆத்துல ஏதாவது மரணம் ஏதாவது வந்துருத்தா, பாடி வந்துருத்தா, சீத்தா வேணாம் உட்காந்துருக்கேன்னு தெரியாத பண்ணுவா. அது மாதிரி கூடாது, ஈரவசத்தோடு இருக்கக்கூடாது எப்பொழுதும். அது மாதிரி திருத்தாமடாம இருக்கக்கூடாது, அந்த கால காலத்துல காரியங்களை முற்றணும் எல்லாம் இருக்கும். அது மாதிரி பண்ணலைன்னா பத்தித மாதிரி உட்காண்டிருக்கப்பார் அப்படின்னு சொல்லுவார். அதனால அது கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றக்கு. இந்த பத்திதாள் இருக்கா பாருங்க, அவளுக்குன்னா பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னா விசாரம் பண்ண போற. அதுக்கப்புறம் ஆகார விஷயம், ஆகார விஷயமானது எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடலாமா, எத்த வேணாலும் சாப்பிடலாமா, ஒரு நியமம் உண்டா அப்படின்னு கேட்டுண்டு, நியமம் உண்டு, நியமம் உண்டுன்னு சாதிக்க போற. ஆனால் ஆபத் விஷயத்துல ஒருத்தனுக்கு பிராணனே போயிடும் போல இருக்கு, ஏதாவது ஒரு வாரம் சாப்பிட்டாதான் அவனுக்கு நிக்க முடியும். தேகம் இல்லைன்னா தேகம் ஊந்துரும், தேகம் ஊந்துருத்தோம்னாக்கா திருப்பி அவனுக்கு பிரம்மவித்யா நொட்டிக்க முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுண்டு, அதற்கு அங்க சொல்ற அந்த மாதிரி ஆபத் காலத்துல எதை வேணாலும் சாப்பிடலாம். அது கூட எப்படி அந்த பிராணன் தரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி, அதுக்கு வருத்தாந்தங்கள்லாம் உபாக்கியானம்லாம் சொல்ல போற, சாந்தோக்கியபுரம் சொல்றது அதெல்லாம் இங்க சாதிக்க போற. அதனால ஆகார விஷயங்கள்லயும் நிர்ணயம் பண்ண போற, எல்லாம் நமக்கு அங்கங்களா இருக்கு. அதே மாதிரி மனநம், அதாவது மனநம் பண்றதுனாக்க முனியா இருக்கிறது. முனின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் பகவானை தியானிச்சுட்டே இருக்கிறது. அது என்னது, அது உண்டா இல்லையா. அந்த மாதிரி பாண்டித்யம்னு ஒண்ணு இருக்கு. பாண்டித்யம்னா என்னது அது, இப்ப நம்மளாம் பெரிய நேத்தி எங்களெல்லாம் பத்தி மகா வித்வான், அந்த வித்வான், இந்த வித்வான் என்னவோ போட்டான், இதுதான் பாண்டித்யமான இது பேரு. இதெல்லாம் சுமையான கல்விகள் தான் எங்க கிட்ட இருக்கு. தேசிகன் சுமையான கல்விகள் சாதிக்கிறார், நிறைய படிச்சுட்டோ ஆத்ம ஞானமோ ஆத்ம குணமோ இல்லை என்ன, அந்த பாண்டித்யத்தினால என்ன பிரயோஜனம். அதனால தர்ம வர்ஜிதமான பாண்டித்யத்துக்கு என்னைக்கும் மரியாதை கிடையாது. அதனால பாண்டித்யம்னா என்ன அர்த்தம், ஊகா போகக்ஷமம், எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அதெல்லாம் அந்த விவேக ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் பாண்டித்யம். அந்த பாண்டித்யத்தை அடைஞ்சிட்டுவா எப்படி இருக்கணும்னா, பால்யம், பால்யமா இருக்கணும், பால்யம் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கணும். சின்ன பையன் அதையும் சொல்ல போற, பால்யம்னா என்ன அப்படின்னு சொல்ல போற. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே அத முனிஹி அப்படின்றது. மூணு முக்கியம், பாண்டித்யம், பால்யம், மரணம், முனி. இப்படி முனியா இருக்கிறது மூணு இருக்கணும். பாண்டித்யம் விவேக ஞானம், நமக்கு தெரியறது எது நமக்கு தேவை எது தேவையில்லைன்னு தெரியறது. அந்த தேவை தேவையில்லைன்னு தெரிஞ்சிருத்தோன்னு வச்சுக்கோங்க, அத பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும், செயல்முறையில கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டோம்னாக்க நாம மனசுல ஒரு திருப்தி உண்டாயிடும். என்ன பெரிய ஜீவனம், என்ன பெரிய சுகம், என்ன போகம் அப்படின்னு தோணிடும். இதெல்லாம் அல்பங்கள், ஏற்கனவே சொல்றோம், நாம அனுபவிக்கிற போகம் அப்படிங்கறதெல்லாம் ஆத்ம சம்பந்தமானது அல்ல, அச்சேதன சம்பந்தமான போகத்தை தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட்டேன், என்னது வயிற்றுக்கு உடம்புக்கு அச்சேதனம், சாப்பிட்ட வஸ்துவும் அச்சேதனமான வஸ்துவும்.
அந்த திருப்தியும் இந்த உடம்புக்கு தான் வருது. அந்த மாதிரி நல்லா தூங்கினேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துனேன், எல்லாமே என்னது உடம்புக்கு தான், ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒண்ணுமே இல்லையே, ஆத்மானுபூதி எதுவுமே இல்லை. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு போயிடும், அதெல்லாம் சிந்தனையே வேண்டாம். இதுதான் பாண்டித்யம். அதனால ஒருத்தர் என்ன நினைக்கிற, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நான் எவ்வளவு பலமா இருக்கேன், நான் எவ்வளவு ஞானத்தோட இருக்கேன் அப்படின்லாம் நினைக்கிறார் ஒருத்தர். இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் தான் கர்வம் மமத்தை இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு காரணம். முக்கியமரு எல்லாத்துக்கும் மூல காரணம் இதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனை தான். இந்த சிந்தனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் பால்யம் இல்லை. பால்யம்னா இதான் சொல்ல போறாரு, பால்யம் சக்தியாதி குப்திஹி அப்படின்னுட்டு சாராவில சுவாமி சாதிக்கிறார். பால்யம்னாக்க நம்முடைய சக்தியோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஞானமோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழகோ எதுவுமே எல்லாத்தையும் மறைச்சுன்னு இருக்கணும். ஒரு குழந்தைக்கு தெரியறதா நான் வந்து அழகா இருக்கேன், குழந்தை அழகா இருக்கு, ஆனா அதுக்கு தெரியறதோ நான் அழகுன்னுட்டு எல்லாரும் குழந்தைய எடுத்துக்கணும், குழந்தைய விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா அந்த குழந்தை பெகு பண்ணிக்கல, நான் அழகு உங்ககிட்ட தான் வருவேன் உங்கள்கிட்ட. அதுக்கு என்ன இருக்கு அடையாளம், மூஞ்சியினுடைய இது தெரிஞ்சிருத்தோம், மாத்து மூஞ்சி தெரிஞ்சிருத்தோம்னாக்க வரமாட்டேன்றது. மற்றபடி அதுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி தன்னுடைய பிரபாவம் அதுக்கு தெரியாது குழந்தைக்கு. அத மாதிரி இருங்கோ பால்யம் சக்தியாதி குப்தியும் சொல்ல போற. இந்த மாதிரி 15 அதிகரணங்கள் இந்த பாதத்துல இருக்கு. 15 அதிகரணங்கள்னால எப்படி எப்படிலாம் விசாரம் பண்ணி எந்த மாதிரிலாம் நமக்கு நிர்ணயம் வேணுமோ அதெல்லாம் சொல்ல போற. அதுல முதல் அதிகரணம் புருஷார்த்தாதிகரணம் அப்படின்னு பேர். அங்க என்ன விசாரம் பண்ற அப்படின்னாக்கா, புருஷார்த்தமானது எதிலிருந்து வருகிறது அப்படின்னு கேட்கிறார். புருஷார்த்தமானது பிரம்ம வித்தியிலிருந்து வருதா அல்லது கர்மாவிலிருந்து வருகிறதா அப்படின்னா என்ன அர்த்தம், இவ எது எதுக்கு அங்கம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது. பிரம்ம வித்யக்கு கர்மா அங்கம்னு சொல்லணுமா அல்லது கர்மாவுக்கு பிரம்ம வித்யா அங்கமா, வித்யை அங்கமாக உடைய கர்மாவிலிருந்து பலன் வருகிறதா, கர்மாவை அங்கம் அங்கமாக உடைய வித்யிலிருந்து பலன் வருகிறதா புருஷார்த்தம் அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன் அப்படின்னாக்கா ஜெயமணி மகரிஷி என்ன பண்றாருனாக்கா, வித்யங்கிறதே கிடையாது, வித்யங்கிறதே ஒண்ணு கிடையாது. ஏன் அப்படின்னா வித்யங்கிறது பிரம்மமே ஒண்ணு இல்லையே, ஜீவன் ஒண்டிதான் இருக்கு, ஜீவன் ஒண்டிதான் இருக்கான். அந்த ஜீவாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம், அதுக்கு பேர் தான் பிரம்ம வித்யன்னு பேரு. அதனால தன்னை தெரிஞ்சுக்கணும். ஏன் தன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் யாகம் பண்ணணும், கர்மாவை அனுஷ்டிக்கணும், கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு நான் என்னை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் நித்தியமா இருக்கேன், எனக்கு ஞானம் இருக்கு, நான் இத மாதிரி நித்தியமா இருக்கிறதுனால இந்த உடம்பு அநித்தியம், இந்த உடம்பு போயிடுச்சுன்னா கூட ஆத்மா நித்தியமா இருக்கு, ஆத்மா நித்தியமா இருந்தாதான் நான் போய் சொர்க்கலோகத்துல போய் அனுபவிக்க முடியும். நான் ஜோதிஷ்டவன் யாகத்தை பண்ணுவேன், யாகத்தை பண்ணினேன்னாக்க நான் என்ன பண்ணுவேன், ஏன் இந்த உடம்பு போன உடனே சொர்க்கலோகத்துக்கு போய் ஆனந்தமா அனுபவிப்பேன். அத மாதிரி ஞானம் வேணும், அதுதான் பிரம்ம வித்தியினால சொல்லப்படுறது. அந்த ஞானத்தை கொண்டு, அந்த ஞானத்தை கொண்டு கர்மாவை அனுஷ்டிக்கணும். கர்மாவை அனுஷ்டிச்சுட்டாக்க கர்மாவிலிருந்து பலன் உண்டாகிறது. பிரம்ம வித்தியன்னு ஒண்ணு வேண்டியதே இல்லை, பிரம்மன்னு ஒண்ணு இல்லை, பிரம்ம வித்தியன்னு ஒண்ணு வேண்டியதே இல்லை. இதுல சில விசாரங்கள்லாம் பண்றக்கா புத்தமூர் சுவாமி நிறைய பண்றக்க. என்ன பண்றாரு அப்படின்னா, இவ ஜெய்மினி வந்து எத்தனையோ அதிகரணங்கள்ல அவர் பிரம்மவித்தாக காமிச்சிருப்பார். சூத்திரகாரர் சொல்ற,
சாட்சாதத்த விரோதன் ஜெய்மினி மத்வாதிஸ்மதம் பவாத் அனதிகாரம் ஜெய்மினி. நிறைய இடத்துல ஜெய்மினி மகரிஷி பிரம்மயுத்தா வர்றார், நாலாவது அத்தியாயத்தை வர போறார். சொல்லச்சு பரம் ஜெய்மினி முக்கியத்துவா அப்படின்னு சொல்ல போறார் மூணாம் பாக நாலாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல. நிறைய இடத்துல ஜெய்மினி வருவார், பிரம்மயுத்தாவே இருப்பார். அவர் பிரம்மயுத்தா இருக்குச்சு, அவர் வந்து என்ன பண்ணணும், இந்த பிரம்ம வித்தியை ஒத்துண்டவராக தான் இருக்க, பிரம்மத்தையும் ஒத்துண்டு பிரம்ம வித்தியையும் அங்கீகரித்து மோட்சத்தையும் அங்கீகரிச்சுறவர் தான் சொல்றீங்கோ. அப்படி இருக்குச்சு சூத்திரகாரரே. இங்க ரெண்டாவது சூத்திரம் இந்த அதிகரணத்துல கேடத்வா புருஷார்த்தவாதோ யதா அந்யேஷ்விதி ஜெய்மினி அப்படின்னு சொல்ல போற. ஜெய்மினி எதா ஜெய்மினியானது சொல்ற வித்யைங்கிறது சேஷமா தான் இருக்குது. எதுக்கு சேஷம்னா கர்மாவுக்கு சேஷமா இருக்குது. அதனால அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு இதுக்கு ரெண்டு சமாதானம் சொல்றாரு சுதப்பிரகாஜிகையில. அமாரி உத்தமர் சுவாமி முதலான மகான்கள்லாம் சொல்றார், ஜெய்மினி மகரிஷி ரெண்டு விதமான நிலைகள் இருக்கு அவருக்கு. ஒரு நிலை கர்மடரா இருந்திருந்தவர், அதனால அவர் கர்மாவே பிரதானமா இருந்ததுனால அவர் இது பண்ணல, பிரம்ம வித்தியை பத்தி தெரிஞ்சுக்கல, இது பண்ணல. ஆனால் ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னாக்க, வியாசரை ஆசிரியிச்சுட்டு, வியாசரை ஆசிரியிச்ச உடனே அவர் வந்து பிரம்மவித்தா மாறினார். பிரம்மவித்தா மாறிடவே அவர் வந்து இந்த பிரம்ம வித்தியை விஷயமாகவும் மோட்ச விஷயமாகவும் எல்லாத்தையும் அவர் அனுகிரகிக்கிறார். இப்படி ஒரு சமாதானம் சுமன் சுவாமி சாதிச்சிருக்கார். சுதப்பிரகாஜிகள் என்ன பண்றாருனாக்கா இதெல்லாம் அன்வாரஸ்யவாதம் பேரு. அதாவது என்னன்னாக்க கொஞ்சம் ஏறிட்டுண்டு, இந்த மாதிரிலாம் கேள்வி வருமா, இந்த மாதிரிலாம் கேள்வி வருமா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேள்வி வரும். அது மட்டும் இல்ல, நம்ம நம்மள வாழ்லாமே இருப்போம் சில பேர்லாம். அது எல்லாம் போனோம்னாக்க எங்க வேட்டாத் மனுஷாலும் அது என்கிட்ட போனா நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பா. அவ பரம பகவதான், பரம பக்தாய், அவ கோயிலுக்கு போ, அவ கோயில்ல இருக்கிறது தான் அதிகமா இருக்கும். எங்க மாமனார் தான் என்ன வெய்வார், கோயிலுக்கே வர மாட்டேன்ற திருமணம் பொண்ணை கொடுத்துட்டேன் அப்படின்னு வேறான். ஏன் அப்படின்னாக்கா இவ கோயிலே குத்தனம் பண்ணுவா, காத்தால இருந்தாக்க உதய புஸ்தம் ஆயிடும். எங்க மாமனார் வந்து கிட்டத்தட்ட எங்க மாமனாரும் அவருடைய தோப்பனாரும் இவ ரெண்டு மகான்களும் தேவ பெருமாளுக்கு கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு பூனம் சமர்ப்பிச்சிருக்கா. எங்கேயோ போய் இதுவும் சமர்ப்பிக்காம சாப்பிட பிடிக்காது பாரு, தன் கையாக நோத்து முறுக்கி பிரதிஷ்டை பண்ணி அது தேவ பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. அந்த பூனம் வாங்கறதுக்கு போட்டி போடுவா எங்க மாமனார்கிட்ட வந்து. அதனால அப்படி அந்த பூனலை காத்தால போய் சமர்ப்பிச்சுட்டு வந்துடுவார் எங்க மாமனார். உதயோபஸ்தானம் விசுவான உடனே இவர் கிருகிருகிடன் போவார், தேவ பெருமாள் தாயார் பெருமாள் எல்லாம் சேமிச்சுட்டு வந்துடுவார் போய். அதே மாதிரி இப்ப பிரம்மோத்சவமா அந்த கோயில்ல பாராயணம் அது இது அப்படிதான் போயிட்டு இருப்பார். ஏன்னா இவாளுக்கு அது ஆனா இவன் என்ன பண்ணுவான்னாக்க அப்படி என்ன போனான்னாக்கா பணாமான்னு கேள்வி கேட்பா. முதல்ல நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்ன இது இப்படி எல்லாம் கேட்கிறாளே இவான்னுட்டு அப்புறம்தான் புரிஞ்சுது இவெல்லாம் என்ன பண்றான்னு, இதுக்கெல்லாம் என்ன சமாதானம் வருது, என்னென்ன பதில் சொல்றாரு இவர் அப்படின்னு கேட்கணும்னு என்ன வந்து பிடுங்கி எடுப்பா. எல்லாத்துக்கும் நிதானமா பதில் சொல்லிட்டு இருப்பேன். நம்ம தேசிகம் சாய்க்காத பதிலா, நமக்கு என்ன தெரியும் பதில், சுவாமி சாய்ச்சிட்டு தான் எல்லாம் அதெல்லாம் சொன்ன உடனே சந்தோஷமா ஏத்துப்பா. இதே மாதிரி அன்வாரஸ்யவாதம் பேரு, நான் கர்மாதான் பிரதானம் சொல்லுவேன், அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன். ஏன்னு இப்படி சொன்னாதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பர்தையா வர்த்ததே வித்யான்வா, போட்டி இருந்தாதான் ஞானம் வளரும். போட்டியே இல்லைன்னாக்க ஞானம் வளரவே வளராது. ரெண்டு குழந்தைகள் இருந்து ஆத்துல ஒரே ஒரு குழந்தை இருந்ததுனாக்கா அந்த குழந்தை ஒழுங்கா வளராது. ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருந்ததுன்னா பரஸ்பரம் போட்டி இருக்கும், பொறாம இருக்கும், சண்டை இருக்கும், சிரிப்பு இருக்கும், விளையாட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால குழந்தைகள் நன்னா வளரும். அந்த மாதிரி ஞானத்திலையும் இப்படிதான், வாத பிரதிவாதங்கள் இருந்தாதான் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். அதனால மகரிஷி என்ன பண்றாரு, ஜெய்மினி ஒரு கேள்வி கேட்கிறார், மடக்கிறார் ஆச்சாரியரை, கேள்வி கேட்டாக்கா அதற்கு சமாதானம் தான் சாதிக்கிறார்.
அதனால அன்வாரசியவாதம் சொல்லுவாருன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். அந்த மாதிரி இவெல்லாம் எப்படி போகும்னாக்க கர்மாதான் பிரதானம் அப்படின்னு இவர் கேட்கிறார். அதுக்கு நிறைய யுக்திகள் காமிக்க போறார். ஆறு சூத்திரத்தினால பூர்வபக்ஷம் பண்றார். பின்னாடியும் ஒரு ஒரு சூத்திரமோ ரெண்டு சூத்திரமோ பூர்வபக்ஷம் இருக்கு. இந்த 20 சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இந்த பிரம்ம மீமாம்சா சாஸ்திரத்துல அதிக சூத்திரங்கள் உடைய அதிகரணம் இந்த அதிகரணம் தான். 20 சூத்திரங்கள் உபயலிங்க அதிகரணத்துல 15 சூத்திரங்கள், அது மாதிரி ஞாதிகரணத்துல 14 சூத்திரங்கள், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் 11, 10, 8 இப்படிலாம் இருக்கும், 9 இப்படிலாம் இருக்கு. ஆனால் இத மாதிரி 20 சூத்திரம் அதிகமான சூத்திரங்கள் இருக்கிற அதிகரணம் இது. ஏன் அப்படின்னா கர்மாதான் அங்கமாக இருக்கும். அந்த கர்மாவுக்கு பிரம்ம வித்யான உபாசனம் இருக்கே அதுதான் அங்கி சேஷி. அதனால கர்மாவை அங்கம் அங்கமாக உடைய பிரம்ம வித்தியிலிருந்துதான் மோக்ஷம் புருஷார்த்தம் கிடைக்கும். வித்தியினாலதான் புருஷார்த்தமே கிடைக்குமே தவிர்த்து கர்மாவனால கிடைக்காது அப்படின்னு சாதிக்க போற. ஆகையினால பிரம்ம வித்தியினுடைய ஏற்றம் அதுக்கு அங்கமாக கர்மாதான் இருக்குது. முதல்ல என்ன சொன்னோம், சந்தேகம், கர்மாவை அங்கமாக உடையது பிரம்ம வித்யை அல்லது பிரம்ம வித்யை அங்கமாக உடைய கர்மா, எது இருந்து பலன் கிடைக்கிறது அப்படின்னு கேள்வி வந்தது. தேவனி மகர்ஷி பிரம்ம வித்யை அங்கமாக உடைய கர்மாவிலிருந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சாதிக்கிறார். ஆனால் சூத்திரகாரரான வியாசரோ அது தவறு, கர்மாவை அங்கமாக உடைய பிரம்ம வித்யிலிருந்துதான் பலன்றது கிடைக்கும், பரம புருஷார்த்தம் அதிலிருந்துதான் கிடைக்கும். அதுலயும் ஆச்சரியம், சூத்திரகாரர் ரெண்டு இடத்துல சித்தாந்த பரம சூத்திரம் ஆரம்பிக்கிறார். பலாதிகரணத்துல பலம் அத்தக உபபத்தே அப்படின்னு சொன்னார். இங்க புருஷார்த்தோ அத்தக சப்தாகிரி பாதராஜினஹா அப்படின்னு சொல்றார். ரெண்டு இடத்துலயும் சித்தாந்த சூத்திரம், அப்புறம்தான் பூர்வபட்ச சூத்திரம் வருது. சுகப்பிரகாசிகாச்சார் சாதிக்கிற அங்க பலம் அத்தகா அப்படின்னு பலாதிகரணத்துல அத்தகான்னா பரமாத்மா கிட்ட இருந்துன்னு அர்த்தம். சித்தோபாயமான எம்பெருமானவரந்தே பலன் உண்டாகும் அப்படின்னு சாதிக்கிற பலமதகான்னு. புருஷார்த்தோ அத்தகா அப்படின்னா அத்தகானாக பிரம்ம வித்யாத்தகான்னு அர்த்தம், பிரம்ம வித்யிலிருந்துதான் பலன் கிடைக்கும். அங்க சித்தோபாயம் சொன்னார் பலமத உபபத்தேன்னு, இங்க சாத்தியோபாயத்தை சாதிக்கிறேன். இத ரெண்டுத்த வச்சுட்டுதான் ஸ்ரீமத்ரகசத்ரைதாரம் முதலான ஸ்ரீசூக்திகள்ல சுவாமி தேசிகன் சித்தோபாயம் என்ன சாத்தியோபாயம் என்ன, சித்தோபாய சோதனாதிகாரம் சாத்தியோபாய சோதனாதிகாரம்னு சாதிக்கிறார். என்ன மெத்தடாலஜி பாருங்கோ, அழகான மெத்தடாலஜி. முதல்ல பரமாத்மாவை சொல்லி அவனிடமிருந்தே பலன் உண்டாகும் சாதித்த சூத்திரகாரர், இங்க அவனை உபாசிக்கிறோமோ அந்த உபாசனத்திலிருந்து புருஷார்த்தம் உண்டாகும் சாத்தியோபாயம், அதை இங்க சாதிக்கிற. அதனால அங்க பலமத உபபத்தேகன் சித்தாந்த சூத்திரம், பெருமாள் பலன் கொடுக்கறதுல சித்தமா இருக்கான், அத சொல்றதுல ஆனந்தம் தாமலையா யாசருக்கு, அத சித்தாந்தத்தை முதல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அங்க இங்கேயோ இந்த பிரம்ம வித்யா இருக்கே அந்த பிரம்ம வித்யா ரொம்ப உசந்தது, அது பலனை கொடுக்கறதுன்னு சொல்றதுல ஆனந்தம் இருக்கு அவருக்கு, அதை சொல்லணும்னு சித்தாந்த சூத்திரம் ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் 6 சூத்திரங்கள் தேவனி மகர்ஷியனுடைய பட்சம் வரும். அதன் பிறகு சித்தாந்தம், சித்தாந்தம் ஆரம்பிக்கச்ச முதல்ல சித்தாந்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 6 சூத்திரங்களால பூர்வபட்சம் பண்ணாதோ இல்லையோ அதுக்கு ஒவ்வொரு சூத்திரத்தினாலும் சமாதானம் சொல்லுவார். அதுக்கப்புறம் கேள்வி கேட்பா, கேள்விக்கு பதில் சொல்லுவா. அப்படி 20 சூத்திரங்கள்னாலும் முடியும். அழகான அதிகரணம். இந்த அதிகரணாடியன் சபஸ் எல்லாம் 2 மணி நேரம் எல்லாம் சொல்றேன், இப்ப எல்லாம் மறந்து போயிடுத்து, ஏதோ சொல்றோம் ஏதோ ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம், அதை வச்சு அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். அதுல சில தோஷங்கள் கூட வந்துடலாம். அடியன் மாமனார் சுவாமி பத்தி எல்லாம் சொன்னது அவ பெருமாள்கிட்ட கோயில்ல எவ்வளவு பக்தியோட இருந்தான்னு சொல்றதுக்கு தானே தோத்து, மாமியார் மாமனார் தூக்கி வச்சுக்கிறதுக்கோ மாமனார் கூட துத்திக்கி வச்சுக்கிறதுக்கோ இல்ல. தோஷமா இருந்தா க்ஷமிக்கணும். அஸ்மத் குரு பரம்பராயி நம்ம